நீங்க பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர்களில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரகுமான் இந்த மூணு பேர் தான் ஒருத்தர் ஒருத்தர் ஒப்பிடுவதற்கு ஒன்று முன்ன வச்சுக்கங்களேன், எல்லாருமே சிறப்பு தான். ஆனால் இந்த மூணு பேர் தான் வெடிப்புற வெளியே கிளம்புன ஆளுங்க. இளையராஜாவுக்கு அப்புறம் 20 ஆண்டு காலம் எவரும் இல்லையா என்ன, வெற்றியே கொடுக்கலையா என்ன? ஆனால் ஏஆர் ரகுமானுக்கு தான் இருந்துச்சு. டி ராஜேந்திரன் வெற்றி பெற்றார், சந்திரபோஸ் வெற்றி பெற்றார், வித்யாசாகர் வெற்றி பெற்றார், எல்லாரும் வெற்றி இருந்துச்சு. ஆனால் ஏஆர் ரகுமான் அந்த இடத்துக்கு வந்து நின்னார். ஏன் இப்போ இளையராஜாவிலிருந்து ரகுமானுக்கும் எம்எஸ்வியிலிருந்து இளையராஜாவுக்கும் இந்த வேறுபாடு இருக்குன்னு இருக்குல்ல, என்ன இருக்குது அப்படின்னா, முந்தின நாள் என்ன சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது, ஆன்மா தான் இசை, உனக்குள்ளே இசை இருக்குது, எனக்குள்ளே இசை இருக்குன்னு கொஞ்ச நாள் பேசி பார்க்குறான். பேசி பார்த்துட்டு விரட்டி வந்து அவனு வந்து அதை பிடிக்கிறான் திருப்பி அப்புறம் இளையராஜா போல. இன்னைக்கு பிடிச்சிட்டார்ல, திருப்பி வந்து நிற்கிறார் 20 வருஷமாக மறுபடியும். அப்போ இந்த டெக்னாலஜியில் இந்த படைப்பை ஏற்றுவது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு திரைமொழி, சீட்டில் உட்காந்துருக்க ஒருத்தன் மேடைக்கு வரணும்னு ஆசைப்பட்றான், அதுக்கு தான் சினிமாவுக்கு வரான், அவன் அவசியம் மேலே ஏற்றுன்னு நினைப்பேனா? ஒரே ஒரு வேறுபாடு தானே. ஏன் ஒருத்தன் சினிமாவுக்கு வர்றான், ஒருத்தன் சீட்லேயே தான் உட்காந்துருக்கான், உனக்கு நடந்துக்கிட்டே இருக்கு திரையில், நடந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே என்ன நடக்க போதோ அதை விட ஒருத்தன் கூடுதலாக நல்லா யோசிச்சிட்றான் இங்கே இருக்கவன். இது எனக்கு தெரியுமே, இதோட நல்லா அப்படின்னு நாங்கும்போது சீட்லேருந்து எந்திரிச்சா மேலே வந்துடுறான் திரைக்கு. அல்லது அவனை விட ரொம்ப மோசமாக பண்ணுற ஒருத்தனை பார்க்குறான், வியக்கிற ஒன்று, இன்னொன்று ரெண்டாவது வியக்கிறவனை பார்க்குறான். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், சினிமாக்காரர்களை கலைஞர்களை உருவாக்குவோர் யாருன்னா மோசமாக படுகிறாள் தான், நல்லா படுகிறாள் இல்லை, நல்லா படுகிறாள் பயமுறுத்திடுவான், அஜிக்கோ இவ்வளோ தெரியணுமா, இங்கே போய் எப்படி நம்ம தாக்கு பிடிக்கிறது அப்படின்னு. கருப்பள்ளி இப்போ நீ ஏன் மெட்ராஸுக்கு கிளம்பி வந்தானே, அண்ணன் வந்து 50 வருஷம் ஆச்சுன்னாரு, நான் வந்து 25 வருஷம் ஆச்சு, ஏன் வந்தேன்னா என்னை வரத்துன்னது மோசமாக படப்படுத்தாள் தான், என்னடா இவன்லாம் இருக்கான் நம்ம போயிடலாமேன்னு. எனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வந்திருக்கான், அவன்லாம் என்னையை பார்த்தா வந்திருக்கான், என்னடா இவன்லாம் இருக்கான்னு. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் கிளம்பி வர்றது. இன்னைக்கு உட்காந்து இந்த படம் போட்டு கைதட்டல் கேட்டோன்னு என்ன தோணுச்சுன்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த கைதட்டை கேட்காமே இருந்துட்டோமே அரங்கத்தில்னு தோணுச்சு. அதுக்கு தான் ஒருத்தன் வரான் திரையுலகத்துக்கு. நீங்கள் 100 OTT வரட்டும், ஹோம் தியேட்டர் ஆகட்டும், வீட்டுக்குள்ளே ஃபோனில் பார்க்கலாம், ஆனால் எப்போ ஒரு சேர எல்லோரும் ஒரு கருத்தோடு கைதட்டுவோம், அந்த சிந்தனை மொத்த மாசுக்கான இடத்துக்கு போய் சேரும்போது தான். அப்போ புறநானூரை பற்றி ஒரு படம் பண்ணி அந்த படம் வியந்து கடைசியில் புறம்னு தலைப்பு போடும் பொழுது உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் கைதட்டும் பொழுது தான் அந்த இயக்குனர் நிஜமாகவே வெற்றி அடைகிறார். அதுக்காக தான் அந்த படத்தை எடுக்க ஆசைப்படுறார். அவர் 1,000,000 பேர் வீட்டில் பார்த்துருக்கலாம், 1,00,000,000 பேர் ஃபோனில் பார்த்துருக்கலாம், ஆனால் அதுவெல்லாம் தெரியுமா அவருக்கு நேரடியாக? இந்த உணர்வை பெற்றனால தான் கடைசியில் எம்ஆர் ராதா நாடகம் போட்டுக்கிட்டே இருந்தார். சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஆளான பிறகும் எம்ஆர் ராதா விடாமல் நாடகத்தை பிடிச்சி தொங்கினக்கான காரணம் அங்கே நேரடியாக தெரியும். அப்போ அது ரொம்ப முக்கியம். புறநானூரை பற்றி கீழடிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நமக்கு தெரிந்ததனால் தொடர்ச்சியாக நம்ம எல்லாவற்றையும் நிறுவிக்கொண்டே இருப்பதனால் இப்போ நமக்கு தெரியுது 3000 வருஷம் அந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம்னு. புறநானூர்னு தனியாக யோசித்து பார்த்தோம்னா, இன்று இருக்க இளைஞனுக்கு, என் தலைமுறைக்கு பின்னாடி வந்தவனுக்கு என்ன இருக்கும்னா, கேட்க நல்லா இருக்குது. புறநானூறு 8 தொகை 10 பாட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க. அதிகபட்சமாக திருக்குறள் தெரியும், திருக்குறள் நம்ம தொடர்ச்சியாக பஸ்ஸில் படிச்சிருக்கோம், அதையும் கடந்த 10 வருஷமாக படிக்கலை, இப்போ தான் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே கூட இருந்துக்கூடாது நம்ம கவனமாக இருந்திருக்காங்க, இப்போ திருப்பி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் மறுபடியும். அதிகபட்சம் திருக்குறள் தான் தெரியும், அதற்கப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றுமா தெரியும், முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் எல்லையும் தெரியும், இதெல்லாம் அப்போவே படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்போ அது உள்ளே உன்னிச்சு படிக்கும் பொழுது, உள்ளே போகும் பொழுது என்னவாக இருக்கிறது? புறநானூறு நமக்கு எப்போ வந்துச்சு முத முதல்ல அச்சா அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி 1894 உவேசா பதிப்பித்தது தான், என்ன கிடைச்சதோ அதை பதிப்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 125 வருஷம் கடந்து வந்திருக்கோம். இந்த 125 வருஷத்தில் கிட்டத்தட்ட 25 பதிப்பு வந்திருக்கு, நிறைய பேர் எழுதியிருக்காங்க, சுஜாதா வரைக்கும் உரை எழுதியிருக்காங்க. எழுதியிருக்கும் போது சுஜாதா வரைக்கும் அழுத்தின அனைத்து பேராசிரியர் தேவையில்லாமல் சிரித்து அதுக்கு ஒரு புது அரசியலை கொடுக்குறாரு. என்ன சுஜாதா போன்றவர் வந்து என்ன தொடர்ச்சியாக நக்கல் பண்ணி கேள்வியாக கேட்டு கேட்டு கடைசியில் ஒப்பு கொடுத்தவங்க நம்மகிட்ட, ஆமாம் சரிதான், நீங்கள் வந்து சுஜாதாவே வந்து அவருடைய புறநானூர் முன்னிலும் எழுதுவார், அவர் சந்தேகங்களை எழுப்புவார் புறநானூரை பற்றி. அரசர்கள் எழுதிய பாடல்கள் என்றால் அரசர்களே எழுதியது தானா, அரசர்கள் எழுதியிருக்க முடியுமா அப்படி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்ட்டு உடனே அவருக்கு பதில் சொல்லுவார், எழுதியிருக்க முடியும், ஏன்னா பைபிளில் சாலமனின் சங்கீதங்கள் எழுதின சாலமன் வந்து கிங்கு. இன்றைக்கு ஆட்சியாளராக இருக்கிற கலைஞரின் படைப்பாற்றல் உலகம் அறிந்தது, ஏறத்தாழ அரசர் தானே,
எனவே அரசர்கள் எழுதியிருக்க கூடும் வழி இல்லாம சுஜாதா ஒத்துக்கிட்டது கலைஞரை பார்த்தா புறநானூர்ல அரசர்கள் பாட்டு இருக்க முடியும்னு அப்படி தொடர்ச்சியா அப்படி ஒன்று வந்துகிட்டே இருக்கு திருப்பி திருப்பி. ஆனா காலத்தால் ஒண்ணு அடுத்த டெக்னாலஜியில ஏற வேண்டியது இருக்கு. ஒண்ணொன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர்கள் வந்து எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரகுமான் இந்த மூணு பேர் தான் ஒருத்தர் ஒருத்தர் ஒப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை வச்சுக்கங்களேன், எல்லாருமே சிறப்பு தான். ஆனா இந்த மூணு பேர் தான் வெடிப்புற வெளியே கிளம்புன ஆளுங்க, பெருசா தெரிஞ்ச ஆளு. எம்எஸ்விக்கும் இளையராஜாவுக்கும் நடுவுல இசையமைப்பாளரே வரலையா, யாருமே இல்லையா? இளையராஜா அளவுக்கு வீச்சோட ஒருத்தரும் இல்லையா? இளையராஜாவுக்கு அப்புறம் 20 ஆண்டு காலம் எவரும் இல்லையா? என்ன வெற்றியே கொடுக்கலையா? என்ன ஆனா டி ஏஆர் ரகுமானுக்கு தான் இருந்துச்சு. டி ராஜேந்திரன் வெற்றி பெற்றார், சந்திரபோஸ் வெற்றி பெற்றார், வித்யாசாகர் வெற்றி பெற்றார், எல்லாரும் வெற்றி இருந்துச்சு. ஆனா ஏஆர் ரகுமான் அந்த இடத்துக்கு வந்து நின்னாரு. ஏன் இப்ப இளையராஜாவில இருந்து ரகுமானுக்கும் எம்எஸ்வியில இருந்து இளையராஜாவுக்கும் இந்த வேறுபாடு இருக்குன்னு இருக்குல்ல, என்ன இருக்கு அப்படின்னா எல்லோரும் அவர் அந்த துறையில மிகச்சிறந்த ஆட்கள் தான். ஆனா எந்த இடத்துல ஒருத்தர் மிஞ்சி நின்னுறாரு அப்படின்னா அவருக்கு டெக்னாலஜி உதவி செய்யுது. டூ ட்ராக்ல எம்எஸ்வி பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது மல்டி ட்ராக்குங்கிற ஒரு சிஸ்டம் வருது, அங்கே வந்து விழுகிறார் இளையராஜா. எனக்கு அது தெரியும், நான் வரும்பொழுதே வருது அது, அதை கை கொள்றார் அந்த டெக்னாலஜியை. அதை கை கொள்ளும் பொழுது ஒரே நேரத்தில் சிங்கப்பூரில் போய் ரெண்டு பேரும் பாட்டு எடுத்தா எம்எஸ்வி வந்து சிங்கப்பூரில் போய் என்ன பாட்டு பாடுறாரு, சம்போ சிவ சம்போ பாடுறாரு. அதே நேரத்தில் இளையராஜா என்ன பாடுறாருன்னா சத்தியத்து சுக்காவா பாடுறாரு. எனக்கு என்ன பிடிக்குதுன்னா புரியல, சத்தியத்து சுக்காவான்னு பாடுற பாட்டு தான் பிடிக்குது. ஏ இது ஏதோ நான் கேட்க விரும்புறதா இருக்கேன், அவர் என்ன இன்னும் பெருசு சம்போ சிவ சம்போங்கிறாரு அப்படின்னு இந்த பக்கம் திரும்பிடுறேன். இளையராஜாவிலிருந்து 20 ஆண்டு காலம் கழிச்சு ரகுமான் ஒருத்தர் வரும்பொழுது டெக்னாலஜி என்ன உதவி செய்யுது அப்படின்னா சவுண்டு டிஜிட்டல் ஆயிருச்சு. இங்கே மல்டி ட்ராக்ல பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு டிஜிட்டல் சவுண்ட் சிடி வந்துச்சு. எல்லார் வீட்லையும் பெரிய பெரிய ஸ்பீக்கரோட ஹோம் தியேட்டர் வாங்க ஆரம்பித்தோம். சிடி புதுசு, சவுண்டு சுத்தமாக கேட்குது. கேட்கும் பொழுது அதோட வளர்ந்த ரகுமான் பழிச்சு அதை பிடிச்சிக்கிறாரு. அப்போ இளையராஜாவுக்கு பிறகு ரகுமான் வந்து நிற்கிற இடத்துக்கு காரணம் டெக்னாலஜி உதவுது. எப்போ தொழில்நுட்பம் புதிதாக ஒன்று வருகிறதோ அதனோடு வருகிற படைப்பாளி காலத்தில் ஏறிடுறான் மேலே. முந்தினாள் என்ன சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது, ஆன்மா தான் இசை, உனக்குள்ளே இசை இருக்குது, எனக்குள்ளே இசை இருக்குன்னு கொஞ்ச நாள் பேசி பார்க்குறான். பேசி பார்த்துட்டு வெரைட்டி வந்து அவனு வந்து அதை பிடிக்கிறான் திருப்பி. அப்புறம் இளையராஜா போல இன்னைக்கு பிடிச்சிட்டார்ல, திருப்பி வந்து நிற்கிறார் 20 வருஷமாக மறுபடியும். அப்போ இந்த டெக்னாலஜியில் இந்த படைப்பை ஏற்றுவது என்பது ரொம்ப முக்கியம். உவேசா பச்சடித்த புத்தகம்னு வச்சுக்கிட்டே இருக்கிற புறநானூர் முக்கியம் இல்லை, இங்கே கார்த்திகேயன் மாதிரி ஆட்களை பத்திரமா பார்த்துக்கிற முக்கியம். உவேசா செஞ்ச காரியம் போல தான் அது. இன்னைக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு, பய பார்க்குறான் எல்லாத்தையும், பார்க்குறவனுக்கு புறநானூர் தெரிய வேண்டியது இருக்குது. இது ஒரு வேளை தூண்டுனா அவன் போய் இன்னொன்று படிக்கக்கூடும். இதுதான் சரியா, இதுதான் அந்த பாட்டா 279 பாட்டுக்கான விஷுவலா அப்படின்னு இல்லை, இதை விட சிறந்த விஷுவல் வரக்கூடும். ஆனால் அந்த விஷுவலுக்கெல்லாம் தொடக்கம் இதுதான் அப்படிங்கிறது அதில் முக்கியம். வெள்ள துணி போர்த்தி அனுப்பிச்சா அப்படிங்கிறது பாட்டில் ஒரு வரியாக இருக்குது, ஆனால் அது விஷுவல் ஆகும் பொழுது அது வரி இல்லை. தலைக்கு என்ன தருவுனா அவன் வந்து ரொம்ப வந்து முடியெல்லாம் கலைஞ்சு கிடந்தான், அவனுக்கு என்ன தருவி அனுப்பிச்சாங்கிறது பாட்டில் ஒரு வரியாக இருக்குது. அந்த ஒரு வரியை வந்து அவன் தடவை போகும்போது அந்த பையன் அந்த அம்மாவை பார்க்குற பார்வையும் அந்த அம்மா கிட்ட இருக்க தீர்க்கமும் ரெண்டு சேர்ந்து முடிவு பண்ணி அவன் அந்த பையன் வெளியே வந்து எரியற விறகுகிட்ட இழுத்து எடுத்து கிளம்பும்போது அவனே ஒரு கணம் தாயா மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடறான். ஆமாம், இது அவள் விரும்பினது, நான் போகணும் போருக்குன்னு. அப்போ இது ஒரு துவக்கம். உவேசா புத்தகத்தை பதிப்பித்து புறநானூரை வந்து ஜியு போப்புக்கு அனுப்புகிறாரு. ஜியு போப் பதில் கடிதம் வர்றாரு உவேசாவுக்கு, ஏன் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க புறநானூர், எனக்கு அவ்வளவா புரியலை, இதுக்கு இன்னும் கொஞ்சம் உரை எழுதி அனுப்பிச்சா நல்லது. யார், ஜியு போப்பு. அந்த புத்தகத்தை முதல்ல படித்த பொழுது எனக்கு வந்து ஒரு உரை எழுதுனா நல்லதுங்கிறாரு ஜியு போப்பு. இது வந்து உவேசா வந்து என் சரித்திரத்தில் சொல்கிறார், அதை எனக்கு உரை எழுதி கொடுத்தா நல்லதுங்கிறாரு. அப்போ ஜியு போப், தமிழ் படித்த ஜியு போப்புக்கே இன்னொரு பெட்டர் வருஷன் தான் நல்லா தான் இருக்குன்னு தோணுது. இங்கே தினந்தனம் நம்ம காட்சி ஊடகத்தை கையிலே வச்சு அலையிறோம், நமக்கு தோணக்கூடும் உங்களில் இன்னொரு கார்த்திகேயன் இருக்கக்கூடும், இன்னொரு புறநானூர் பாட்டை படமாக்கலாமேன்னு தோணும். ஆனால் ஒன்று என்னென்னா, நம்மக்கிட்ட இவ்வளவு இருந்திருக்கு, இவ்வளவு செய்ய முடியும் இல்லையா. நம்ம ரொம்ப காலமாக மன்னர்கள்லாம் பட்டாடை பூர்த்தி கீழத்தை தலையில் வச்சு இடுப்பில் வாழோடு இருந்துட்டாங்க, அப்படிலாம் இருந்திருக்க முடியாது. ஒரு பையன் இந்த மாதிரி தான் இருந்திருக்க முடியும், ஒரு அம்மா இப்படி தான் இருந்திருக்க முடியும். அது அவருடைய யோசனை, அவருடைய கற்பனை. இது என்னன்னு மேலும் மேலும் விரிவடையக்கூடும். விரிவடைவதற்கான துவக்கமாக இந்த புறநானூருங்கிற இந்த பாட்டு இருப்பது நலன்.
இப்ப இத பத்தி படிப்பதற்கு தூண்டுதல் இல்ல, அதை இந்த படம் முக்கியமா செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். படம் பண்றதோட புறநானூறு ஒரு வரி செய்தியா இருக்கு நான் காதல் எழுது நிக்கிற பயலுக்கு, அது என்னன்னு தெரியல. அப்ப படிக்க போகும் பொழுது இந்த ஒரு படம் மேலும் படிக்க தூண்டக்கூடும், அவன் தேடக்கூடும், புறநானூறு பத்தி சந்தேகம் வரக்கூடும். ஏண்டா இப்படி உதிரி உதிரியா இருக்கு, ஒத்த ஒத்த பாட்டா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி வரக்கூடும். ஒரு மன்னனை பத்தி படிக்கிறதுனா அந்த புத்தகம் புறா 100 பாட்டு படிக்க, 30 பாட்டு படிக்க வேண்டியது இருக்கு, அப்பதான் ஒரு மன்னனை முழுமையா தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதெல்லாம் தூக்குற என்ன வேலைக்குன்னு பார்த்தா, இன்னொரு புத்தகத்தை தேடக்கூடவன் சாலவன் பாப்பையான்னு ஒருத்தர் புதிய வரிசைன்னு ஒன்று போட்டிருக்காருப்பா. அதில் மன்னனை பத்தி இருக்கிறதெல்லாம் ஒன்றா இருக்கு, மக்களை பத்தி இருக்கிறதெல்லாம் ஒன்றா இருக்கு, ஏழைகளை பத்தி இருக்கிறதெல்லாம் ஒன்றா இருக்கு அப்படின்னு அந்த புத்தகத்துக்குள்ள போகக்கூடும். அந்த புத்தகத்தில் போறவன் இல்லையப்பா, எப்போ பார்த்தாலும் தமிழர்களின் சிறப்பு எதுவோ அதையெல்லாம் தொட்டு பார்க்குற சுஜாதா இதையும் தொட்டு பார்த்துருக்காராமே அப்படின்னு சுஜாதாவுடைய உரைய படிக்க கிளம்பக்கூடும். படிச்சுட்டு பேராசிரியர் சுபவி சிரித்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கக்கூடவன், இது எல்லாம் நடக்கும்ல. அப்போ மெதுவாக அவனை இதை நோக்கி உள்ளுக்குள்ளே விழுக வைக்கிறதுக்கு இன்றைக்கி அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கானோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த வேலையை செஞ்சது தான் இந்த படமும் இந்த குழுவினருக்கும் மிகப்பெரிய பாராட்டு நான் சொல்ல நினைக்கிறேன். டே எங்கிட்ட ஒன்று இருக்கு இந்த அருக்கு பாரு அப்படின்னு அப்படி கடைபிடித்ததில் மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க அந்த வேலையை. கார்த்திகேயன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு ஒரு ஆசைப்பட்டிருப்பாரு அதுனா. ஓகே, அதுக்கப்புறம் வேண்டான்ட்டு வீட்டில் சொல்லியிருப்பாங்க, கல்யாணம்லாம் பண்ணணும், இப்போ சினிமா போனால் லேட் ஆகும், கஷ்டம், நீ அதனால் முதல்ல நல்லா வேலைக்கு போ, அதுக்கப்புறம் சினிமா பண்ணிக்கலாம்னு. எப்போவும் பெட்ரோல் வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து 8வது படிக்கும் ஏதாவது சொன்னீங்கன்னா 10வது கவர்மெண்ட் எக்ஸாம் அதை மட்டும் எழுதிட்டேனா அதுக்கப்புறம் உன் யார் கேட்க போகிறா, நீ என்ன வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு. 10வது படித்த 12வது மார்க் தாண்டா உன்னை மொத்தமாக தீர்மானிக்கும், 12வது மட்டும் நல்ல மார்க் வாங்கிடு, அப்புறம் உன் யார் கேட்க போகிறா அப்படின்னு. 12வது படித்தோம், ஒரு டிகிரி முக்கியம் நமக்கு லைஃப்பில், அதனால் டிகிரியை பண்ணிடு, டிகிரி பண்ணதுக்கப்புறம் என்ன உன் இஷ்டம் அப்படின்னு. டிகிரி பண்ணி முடித்தோன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா யாரும் கேட்க மாட்டா, அப்புறம் ஓம்பாடும் பொண்டாட்டி பாடுன்னு இப்படி நமக்கு இலக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நீ என்னடா எங்கே கிளம்பணும், நம்ம நம்மளை கொஞ்சமாக படிக்க சொல்லிட்டாங்களேன்னு நினைக்கும் பொழுது தான் கார்த்திகேயன் மாதிரி ஆட்கள் புறநானூறு எடுக்கிறக்கும் சேர்ந்துடுறாங்க. இரு நம்ம ஒருத்தர் ஸ்டாப் பண்ணோம், ஆரம்பித்தோம், நம்மளை விடவே இல்லை அப்படின்ட்டு. அந்த வகையில் இப்போ கார்த்திகேயன் அனுமதித்த அவருடைய குடும்பத்தாருக்கு முதல்ல பாராட்ட சொல்லணும். ஏன்பா நீ வாடு ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போதுக்குப்பா மறுபடியும் கேமரா தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லாமல் அதுக்கு வந்து துணையாக இருந்த குடும்பத்தாருக்கும் இந்த குழுவினருக்கும், ஒரு இயக்குனரை நம்பின கேமராமேனுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நடிகர்களுக்கும், என்னடா ஏதோ புறநானூறுங்கிறாங்க இதெல்லாம் என்னவா வரும்னு தெரியல மனசுக்குள்ள இருந்திருக்கும்ல, ஒரு செகண்ட் இருந்திருக்கும், சரி இருந்தாலும் பரவாயில்ல கார்த்திகேயன் பணம் வச்சிருக்காரு படுக்கிறேங்கிறாரு நம்ம போய் முயற்சி பண்ணி பார்த்துருவோம் அப்படி தான் வந்திருப்பீங்க. இதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தளத்துக்கு நீங்கள் செய்வதற்கு, உங்களை கார்த்திகேயன் அழைத்து செல்வதற்கு உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி, வணக்கம்.